ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாதுகாப்பாக இருங்க. இன்றைக்கு நாம் 9வது வகுப்பு தமிழ் பாடம் பார்க்க போகிறோம். இயல் 1, திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழிகளில் மூத்த மொழியாக இருப்பது தமிழ்மொழி. எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயங்க ஆற்றல் வந்து தமிழ் மொழிக்கு உண்டு. தொடக்க காலத்தில் மனிதன் மொழியை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்தினான். முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் ஆகியவற்றின் மூலம் பிறருக்கு தெரிவிக்க முயன்றான். அதன் மூலம் வந்து பெரிய வகையான செய்திகளை மட்டுமே அவனால் உணர்த்த முடிஞ்சது. சிறிய வகையான செய்திகளை உணர்த்த முடியலை. அதனால் ஒலிகளை உண்டாக்கி என்ன பண்ணுனா, மக்களுக்கு தன்னுடைய செய்திகளை பரப்ப நினச்சான். அவ்வாறு மனித இனம் வந்து வாழ்ந்த இட அமைப்பு, இயற்கை அமைப்பு ஆகியவற்றின் முயற்சிகளை உருவாக்க தூண்டியது வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டியது. அவற்றின் பிறப்பு, தொடர், அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் மொழி குடும்பங்களானது பலவாக பிரிக்கப்பட்டது. மொழிகளின் காட்சி சாலை, அதாவது இந்தியாவில் பேசப்படுகின்ற மொழிகளுடைய எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டதாக காணப்பட்டது. அவற்றை 4 வகை மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சா அகத்தியலிங்கம் குறிப்பிட்றாரு. திராவிடர் பேசிய மொழி தான் திராவிட மொழி. திராவிட என்ற சொல்ல முதலில் பயன்படுத்தியவர் குமரில பட்டர். தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடா என்ற சொல்லானது பிறந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஹிராஸ் பாதிரியார் இம்மாற்றத்தை தமிழ் தமிழா, தமிழா ட்ரமிழா, ட்ரமிழா திராவிடா, திராவிடா எவ்வாறு உருவானதுன்னு சொல்கிறாங்க. மொழி ஆய்வு. மொழி ஆய்வானது 1816 பேராசிரியர்களான பாப், ராஸ், கிரீம் முதலானவர்கள் வந்து மொழியை ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. முதன் முதல்ல ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் போன்ற மொழிகள் எல்லாமே தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்ற கருத்தை முன்வைச்சார். இவை எல்லாமே தென்னிந்திய மொழிகள் என அவருக்கு பெயர் சூட்டினார். அதற்கப்புறம் 1856 திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் என்ற நூலை கால்டுவெல் என்ன சொல்கிறாருன்னா, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவைன்னு சொன்னார். அவரை தொடர்ந்து பல்வேறு ஆசிரியர்கள் வந்து மொழி ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. திராவிட மொழி குடும்பம் 3 வகையாக பிரித்தாங்க. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். தமிழ், கன்னடா, மலையாளம் இவை எல்லாமே தென் திராவிட மொழிகளாகவும், தெலுங்கு முதலானவை நடு திராவிட மொழியாகவும், பிராகுகி முதலானவை வட திராவிட மொழிகளாகவும் கருதப்பட்டது. தென் திராவிட மொழிகளான தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோதா, தோடா, கோத்தா இவை எல்லாமே எனது தென் திராவிட மொழிகள். அடுத்தது நடு திராவிடம் சொல்கிறப்போ தெலுங்கு, கூகி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்கி, பெங்கோ, முண்டா, பர்ஜி, கோண்டி, கோயா, கதபா இவையெல்லாமே நடு திராவிடம். அடுத்தது வட திராவிடம் சொல்கிறப்போ குரூக், மால்தோ, பிராகுகி இவை எல்லாமே வட திராவிட மொழிகள். அப்போ திராவிட மொழிகள் மொத்தம் 28 என்று சொல்கிறாங்க. திராவிட மொழிகள் பொது பண்புகள் அடிப்படையில் அடிச்சொற்களை கொண்டு காணப்படுது. அதாவது திராவிட மொழிகளான தமிழில் அடிச்சொற்கள் எப்படி காணப்படுதுன்னு பார்க்கலாம். தமிழ் மொழியில் கண் அப்படிங்கிற வார்த்தை கண் தான் பயன்படுத்துகிறோம். மலையாளத்தில் கண், தெலுங்கில் கண், குருக்கில் கண், அடுத்தது பர்ஜியில் கென், தோடால கொன் அவ்வாறு சொல்கிறாங்க. இது மாதிரி என்ன பேர்களை எவ்வாறு சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் 3ங்கிற வார்த்தை மலையாளத்தில் எவ்வாறு சொல்கிறாங்கன்னா 3, தெலுங்கில் 3, கன்னடத்தில் 3, அடுத்தது துளுவில் மூஜின்னு சொல்கிறாங்க. அடுத்தது திராவிட மொழிகளில் காணப்படுகின்ற குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்கு பெரிதும் துணை நிற்கிது. அடி, ஆடி இவற்றுக்குள்ள வேறுபாடானது ஈஸியாக தெரியுது. அடிங்கிறது குறில், ஆடிங்கிறது நெடில், வலிங்கிறது குறில், வாலிங்கிறது நெடில். அடுத்தது பால் பாகுபாடு. திராவிட மொழிகளின் பொருள்கள் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடானது அமைஞ்சிருக்கு. ஆனால் வடமொழியில் அவ்வாறு அமைவது கிடையாது. திராவிட மொழிகளில் ஆண் பால், பெண் பால் என்ற பகுப்பு உயர்தினை ஒருமையில் காணப்படும். அக்ரிணை பொருட்கள் ஆண் பெண் என்ற பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றுக்கென பால் காட்டும் விகுதியானது காணப்படுவது கிடையாது. அடுத்தது வினைச்சொற்கள். ஆங்கிலம் போன்ற மொழிகளை வினைச்சொற்கள் வந்து காலத்தை மட்டுமே காட்டுமே தவிர திணைப்பால், எண் ஆகிய வேறுபாட்டை காட்டுவது கிடையாது. திராவிட மொழிகளில் வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகிறது. வந்தான் என்பது உயர்தினை, ஆண்பாலையும் ஒருமையையும் குறிக்கிறது. ஆனால் மலையாளத்தில் இதற்கு முற்றிலுமாக வேறுபட்டு காணப்படுவது
திணை பால் எண் இவை எதுவுமே மலையாள மொழியில் காணப்படுவது கிடையாது. அடுத்தது தமிழ் மொழியின் தனித்தன்மைகள். தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடைய தமிழ் மொழியை இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தென்னாப்பிரிக்கா, மடகாஸ்கர், மொரிசியஸ் போன்ற நாடுகள் எல்லாம் பேசப்பட்டு வருகிறது. ஏனைய திராவிட மொழிகளை விடையும் தமிழ் மொழி வந்து தனக்கென தனி இலக்கண இலக்கிய வளத்தை பெற்று தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டதாக காணப்படுது. அடுத்து திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் அதிகம் குறைவாக காணப்படுகின்ற மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றிற்கு தாய்மொழியாகவும் காணப்படுது. ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் இடம்பெற்றுள்ள சிறப்பும் தமிழ் மொழிக்கு காணப்படுது. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகள் பெரும்பாலானவை தமிழ் மொழியில் தான் அமைஞ்சிருக்கு. தமிழில் பல அடிச்சொற்களின் ஒலி எண்கள், ஒலி இடம்பெயர்தல் போன்ற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி காணப்படுவது. திராவிட மொழி குடும்பத்தில் தொன்மையான மிகவும் மூத்த மொழியாகவும் திகழ்கிறது தமிழ் மொழி. பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைவதும் தமிழ் மொழி தான். எனவே அதாவது முன்னாடியே தோன்றி பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிய தமிழ் மொழி இன்றும் தனித்தன்மைகள் பெற்று தனித்து இயங்கும் தன்மையுடன் தனி சிறப்பும் பெற்று காணப்படுது. வட திராவிட மொழிகளை பற்றி பார்க்க முடிஞ்சது. அடுத்த படம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.